உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் பல நாட்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குதுன்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்காக இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக பல பேர் வெளிநாட்டில இருந்து கஷ்டப்பட்டு காசு கொடுத்து பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க. ஆக அவர்களுடைய முயற்சி வீண் போயிடக்கூடாது. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சு தரணும். உண்மையிலுமே இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏற்கனவே புதிதாக ஒரு பள்ளிவாசல் இந்த ஊரிலே கட்டப்பட்டிருந்தாலும் கூட பழைய பள்ளிவாசல் இருந்த இடத்திலே இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தால இதற்குண்டான கூலியை நிச்சயமாக அவங்களுக்கு கொடுப்பான். கூட்டு முயற்சி தானே இது. மிக ஒற்றுமையாக இருந்து கூட்டு முயற்சியோடு இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தாலாவும் அல்லாஹுவினுடைய படைப்பும் எதை நமக்கு வலியுறுத்துகிறது? கூட்டு முயற்சி. வானத்திலே கோள்கள் இருக்கிறதா இல்லையா? அந்த கோள்கள் எல்லாம் ஒற்றுமையா சுத்தற வரைக்கும் தான் இந்த உலகம் சரியாக இருக்கும். அந்த கோள்கள் சுழல்கிற பொழுது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் கூட படைப்பே பொடியாகி விடுகிறதா இல்லையா? டீம் ஸ்பிரிட் இருந்தால்தான் ஸ்பிரிட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பாசிபிள் ஆகும். ஒற்றுமையோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். வானத்துல நட்சத்திரத்தை பார்க்கிறோம், தாறுமாற எரிஞ்சு கிடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ் நட்சத்திரங்களை கூட ஒரு மண்டலமாக அதையும் ஒற்றுமையாக தான் அல்லாஹ் வச்சிருக்கான். அவ்வளவு ஏங்க, நம்மளோட உடம்பு வெளியில பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? கண்ணு காது மூக்குன்னு வெறும் உறுப்புகள் தானே தெரியுது. உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய டீம் ஒர்க் நடக்குது தெரியுமா? சுவாச மண்டலம், செரிமானம், எலும்புகள், உள்ளுக்குள்ள பெரிய டீம் ஒர்க் எல்லாம் வச்சிருக்கான். நாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன, நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன உறுப்பு, ஏதாவது ஒரு உறுப்பு கோளாறானா கூட அதை சரி செய்வதற்காக மற்ற உறுப்புகள் எல்லாம் ஒன்று கூடுகிறதா இல்லையா? இயற்கையை பார்த்து இன்றைக்கு மருத்துவம் வியந்து கொண்டிருக்கிறது. ஆக கூட்டு முயற்சியை அல்லாஹ்வுத்தால கூட்டு முயற்சி அந்த ஒற்றுமையை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். ஆக கூட்டு முயற்சியோடு இந்த பள்ளிவாசலை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்காக பொருளுதவி செய்தார்களோ, யாரெல்லாம் உழைத்தார்களோ, இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டணும்னு யாரு முதல்ல ஆலோசனை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அதற்குண்டான கூலியை அல்லாஹ்வுத்தாலா கொடுக்கணும். ஏன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் இறைவன் கிட்ட கேட்கிறான், நான் சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இறைவனும் வந்து அந்த மனுஷனை முதல் நாள் நரகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நரகத்தை பார்த்தா ஒரு பெரிய டேபிள் இருக்கு, டேபிள் முழுக்க நிறைய உணவு பொருள்கள் இருக்கு. ஆனா நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப இளைச்சு போய் கிடக்குறாங்க. போன மனுஷன் கேக்குறாரு, இவ்வளவு உணவு பொருள்கள் இருக்கிறதே, இத்தனை உணவு பொருள்கள் இன்னும் ஏன்பா எல்லாரும் ஒல்லியா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஒரு உணவு பொருள்கள் இருக்குப்பா, ஆனா ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க, உணவை கையில எடுத்து சாப்பிடக்கூடாது. பெரிய ஸ்பூன், இவ்வளவு பெரிய ஸ்பூன், அந்த ஸ்பூன்ல தான் எடுத்து சாப்பிடணும். அப்படி ஒரு ஸ்பூன்ல எங்களால எடுத்து சாப்பிட முடியாது, அதனாலதான் நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம்னு நரகவாசிகள்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் இப்ப சொர்க்கத்துக்கு போகிறார் அந்த மனுஷன். சொர்க்கத்துல எந்த மாற்றமும் கிடையாது, அதே மாதிரி ஒரு டேபிள், அதே மாதிரி உணவுப் பொருள்கள். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அதே மாதிரி பெரிய ஸ்பூன். போன மனுஷன் கேட்டாரா, நரகத்துல இதே மாதிரி தான் இருந்தது, ஆனா நரகவாசிகள் எல்லாம் ஒளியா இருந்தாங்க, நீங்களே எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொர்க்கத்தில் இருக்கிறவங்களா சொன்னாங்களா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஆக ஒற்றுமை, அந்த கூட்டு முயற்சி, அதற்கு நிச்சயம் அல்லாஹ்வுத்தால பலன் கொடுப்பான். ஆக யாரெல்லாம் இந்த கட்டிடத்திற்காக உழைத்தார்களோ அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. உண்மையிலுமே பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கட்டிடம்
இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதை சரியான முறையில் இந்த ஊர் மக்கள் பயன்படுத்தணும். யாரெல்லாம் இந்த கட்டிடத்திற்காக உழைத்தாளர்களோ, பொது உதவி செய்தார்களோ, அவர்களுடைய தொழிலிலும் குடும்பத்திலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைய 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 பறக்க செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அதற்கான நற்கூலியை அல்லாஹ் தாலா கொடுத்துட வேண்டும். சொர்க்கத்திலே சிறந்த சொர்க்கமான ஜன்னத்தில் பிறந்தோ சொர்க்கத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான் ஓரளவுக்கு அமைதியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹுவினுடைய விருப்பத்திற்குரியவர்களாக நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் துவா செஞ்சுக்கிறேன். ஆக பெண்கள், நாம் எல்லாரும் நமக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சமுதாயத்துல நிறைய நம்மளால சாதிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, எது நம்முடைய களம், வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கணவன், அந்த குழந்தைகள், அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி குடும்பத்திற்குள்ளேயே இருந்து நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு பரம்பரையை உருவாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் வீடு மட்டும் நம்முடைய களம் கிடையாது. அல்லாஹ் நிறைய உரிமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு வரதட்சணை அப்படின்னு சொல்றாங்களே, வரதட்சணை இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய காலத்திலே மஹர் தொகை எவ்வளவு என்று, இவ்வளவுதான் வாங்கணும். மஹர் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட தொகை தான், ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பவுன் வாங்கணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சட்டத்தை இயற்றி வைத்திருக்கிறார். அப்ப பெண்கள் கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க, இந்த சட்டம் சரிதானா அப்படின்னு கேட்கிற பொழுது பெண்கள் அதை தவிர்த்திருக்கிறாங்க, அதை வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. அதாவது ஏழையா இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மகள் வாங்கிக்கலாம், பணக்காரங்க ஆக தகுதிக்கு ஏற்கிற மாதிரி கேட்டு வாங்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. மகரை கேட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு உரிமை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு இஸ்லாம் சொல்லலையே. வெளியில போய் போர் செய்வதற்கு கூட இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. யார் சொன்னா இஸ்லாம் நமக்கு தடை விதித்திருக்கிறது, இஸ்லாம் நம்மை கண்ணியப்படுத்தலன்னு சொல்லி? புர்கா போடணும், ஃபர்தா அணியணும், அது ஒண்ணு நம்முடைய கண்ணியத்திற்கு குறைவாக இல்லையே. இது வந்து ஒரு அடிமைத்தனம் கிடையாது. நாம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு இளைய தலைமுறை தான் இந்த ஃபர்தா நமக்கு சரியில்லை, இது நம்மள வந்து ரொம்ப கண்ணிய குறைவா இருக்குது. இளைய சமுதாயம் சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. தயவு செய்து அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாகரீகம் என்பது அரைகுறையாக நம்முடைய ஆடையை அணிவதற்கு பேர் நாகரீகம் கிடையாது. எந்த அளவிற்கு நாம் கண்ணியமாக இருக்கிறோமோ அதற்கு பேர் தான் நாகரீகம். ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர்கிட்ட ஒரு அந்நிய, அதாவது இறை மறுப்பாளர், வேற ஒரு மதத்தை சார்ந்தவர் வந்து இஸ்லாமியர்கிட்ட கேக்குறாரு, எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் உங்களுடைய இஸ்லாமிய பெண்களை மட்டும் மூடியே வச்சிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கருப்பு துணியை போட்டு பொத்தியே வச்சிருக்கீங்களே, ஏன் அப்படி, உங்களுக்கு இது அநியாயமா தெரியலையா அப்படின்னு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கிட்ட ஒரு வேற மதத்தவர் வந்து கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர் ஒன்னும் பேசல, கடைக்கு போகிறார், ரெண்டு சாக்லேட் வாங்கினாராம். ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு ஒரு சாக்லேட்டை பிரிச்சு ஒரு இடத்துல வைக்கிறார், பிரிக்காத சாக்லேட்டை பக்கத்திலே வைக்கிறார். அந்த பிரிச்ச சாக்லேட்ல கொஞ்ச நேரத்துல வந்து ஈ உட்காருது, பின்னாடி எறும்பு வந்து உட்காருது. இப்ப அந்த ரெண்டு சாக்லேட்டையும் கையில எடுத்துட்டு அந்த மாற்று மத சகோதரர் கிட்ட நீட்டி எந்த சாக்லேட் வேணும்னு கேட்டாராம். உடனே அந்த மாற்று மத சகோதரர் மூடி இருந்த சாக்லேட்டை கையில் எடுத்தாராம். இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள், நாங்கள் மூடி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் நாங்கள் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நாகரீகம் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நம்மை கண்ணியமாக காட்டுகிறோமோ அதுதான் இந்த சமுதாயத்திலே நாகரீகம். ஆக நாம் அதை தவறா புரிஞ்சுக்க கூடாது. எவ்வளவு முன்மாதிரி முஸ்லிம்களை, எவ்வளவு முன்மாதிரி பெண்களை இந்த இஸ்லாம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. நாம நினைக்கிறோம் நாம பெருசா சாதனை படிச்சுட்டுதான். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள், குழந்தை வளர்ப்பை பற்றி என்னை பேசணும் அப்படின்னு சொன்னாங்க.
உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உடலாலும் உள்ளத்தாலும் இஸ்லாத்திற்கு உரம் ஊட்டிய ஒரு வீர பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அந்த நேசத்தை உள்ளமெல்லாம் தேக்கி வைத்திருந்த ஒரு பெண்மணி. உஹது போர்க்களம், உஹது போர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உஹது போர்க்களத்துல என்ன ஆகுது, இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த போர்க்களத்தில் அவங்க பங்கு கொள்றாங்க. எதற்காக பங்கு கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த போர்ல யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா, யாருக்காவது தண்ணி தாக எடுத்தா அவங்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு வேலை செய்யற ஆளா அந்த போர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எதிரிகளினுடைய கை வாங்குது, நம்முடைய இஸ்லாமியர்கள் எல்லாம் அடி வாங்குறாங்க, இஸ்லாமியர்கள் எல்லாரும் தாக்குறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, எல்லாரும் அடி வாங்கி அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த போர்க்களத்திலே நம்முடைய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே தனித்து விடப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு எதிரி அவரை தாக்க வேண்டும் என்பதற்காக அவரை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். இந்த விஷயத்தை பார்த்த உடனே உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா கையில இருந்த தண்ணி பாத்திரத்தை கீழே போட்டுட்டு வேகமா ஓடுறாங்க, ரொம்ப வேகமா ஓடுறாங்க. எங்க ஓடுனாங்க, போர்க்களத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்களா பயந்து? கிடையாது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அவரை நோக்கி ஒரு எதிரி அவரை தாக்குவதற்காக போய்கிட்டு இருக்கான். இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கக்கூடிய ஒரு தடுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேகமா ஓடுறாங்க. போர்க்களத்திலே ஏது தடுப்பு, கேடையெல்லாம் இருக்கும். கையில கிடைச்ச ஒரு கேடையத்தையும் ஒரு வாளை எடுத்துட்டு போய் அந்த எதிரிக்கு முன்னாடி நடுவுல நிக்கிறாங்க. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு போர் எப்படி செய்ய வேண்டும் தெரியாது, போரினுடைய விதிமுறை என்ன தெரியாது, வாளை எப்படி பிடிக்க வேண்டும் அது கூட தெரியாது. ஆனால் அவர்கள் தெரிந்து வைத்ததெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அன்றைக்கெல்லாம் போர் புரியணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் பெண்ணோட போர் புரிய மாட்டாங்க, ஏன்னா ஒரு பெண்ணோட சண்டை போட்டா ஊருக்குள்ள அவங்களால நடக்க முடியாது, எல்லாரும் கேலி செய்வாங்க. ஆனாலும் கூட வந்த எதிரி என்ன பண்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட வந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவ ஒரே அடி கையில இருந்த வாளும் கேடையும் தெரிச்சு போய் விழுகிறாங்க. வலது புஜத்துல பெரிய காயம், மயக்கம் வர அளவுக்கு காயம், மயங்கி அப்படி கீழே விழுகிறாங்க. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எப்படியாவது அந்த இடத்தை விட்டு ஓடி போயணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் எந்திரிச்சு அதே எதிரி முன்னாடி நிக்கிறாங்க, மீண்டும் அடி அதே வலது புதத்துல கீழே விழுகிறாங்க, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வலது புஜத்திலே மீண்டும் அடி விழுகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவர்களுடைய அந்த எலும்பு முறிஞ்சு ரத்தம் ஆற அப்படி ஓடுது, எந்திரிக்க முடியாம அப்படி கீழே படுத்து கிடக்குறாங்க. அந்த போர்க்களத்துல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மகன் ஹபீப் பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா ஓடி வராங்க. தன்னுடைய அம்மா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து ஹபீப் பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள், என் தாய் கையில் அடிபட்டிருந்த அந்த காயம், வலது புஜத்திலே ஏற்பட்டிருந்த அந்த காயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், என்னுடைய முட்டி அந்த காயத்திற்குள் முழுமையாக போகக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் அந்த காயம் பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் வேகமா ஓடி வராங்க. நம்மள இருந்தா என்ன சொல்லியிருப்போம், நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க, வா மகனை வந்து அதை காப்பாத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா, மகனே என்னை விட்டுவிடு,
என்ன காப்பாற்றணும் அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு பாதுகாப்பா போய் நில்லுன்னு அந்த சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அவங்க பக்கத்துல வந்து சொன்னாங்களாம், உம்மு அம்மாராவே நீங்கள் எனக்கு செய்த இந்த உதவியை வேறு யாராலும் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாரா இப்படி சொல்லியிருக்காங்க, யா ரசூலுல்லாஹ் என்னால் இன்னும் இயலும், என்னால் இன்னும் செய்ய இயலும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்முடைய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்திலிருந்தே அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தே எல்லாம் அந்த அல்லாஹ்விடம் தன்னுடைய இரண்டு கைகளை ஏந்தி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு நீ அருள் புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். உடனே உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்லியிருக்காங்க, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு நம்முடைய பெருமானார் இப்படி சொல்லி இருக்கிறார், அம்மாராவே நீங்கள் மட்டுமல்ல உங்களோடு சேர்த்து உங்களுடைய குடும்பத்தார் எல்லோரும் என்னோடு நீங்கள் சுவனத்தில் இருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு விஷயம், போர்க்களத்திலே பெருமானார் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனே போரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஒரு பெண்மணி தன்னையவே ஒரு கேடயமாக மாற்றிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வீர பெண்மணி அது! அப்படிப்பட்ட வீரமிக்க ஒரு பெண்மணி எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்த்திருப்பாங்க? ஹபீபு பின் சையத் ரலியல்லாஹ் அன்ஹு ஒரு காலத்துல அவங்க எல்லாருக்கும் தெரியும், தான் தான் நபின்னு சொல்லி ஒருத்த சொல்லிக்கிட்டு இருந்தான், முசைலமா அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லோருக்கும் அந்த வரலாறு தெரியும். முசைலமா அப்படிங்கிறவன் ஒரு பொய்யன். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, நானும் ஒரு நபிதான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் கடிதம் எழுதுறான், முகமது நீங்கள் எப்படி ஒரு நபியோ அதே மாதிரி நானும் ஒரு நபிதான். எப்படி உங்ககிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போகிறாரோ அதே மாதிரி என்கிட்டயும் அவர் வந்து போயிட்டு இருக்காரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னதாக அந்த கடிதத்திலே அவன் எழுதுகிறான், இந்த உலகத்துல பாதி முகமதற்கும் பாதி எனக்கும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு கடிதத்தை எழுதி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறான். அந்த கடிதத்தை படித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. இவனுக்கு எது சத்தியம் எது அசத்தியம் அப்படிங்கறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக பதில் கடிதம் எழுதி வைக்கிறார். இப்ப முசைலமா கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்கணும், யார் அனுப்புறது, யார் அந்த கடிதத்தை கொடுப்பதற்கு தகுதியான ஆள் என்று ரொம்ப நாளா தொழுவிக்கிட்டே இருக்கார். அப்பதான் நம்முடைய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, நம்முடைய உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய ஒரே மகன் ஹபீபு பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான் இதற்கு சரியான ஆள். முசைலமா கிட்ட போய் கடிதத்தை கொடுப்பதற்கு அவங்களுக்கு தான் தைரியம் இருக்குன்னு சொல்லி கடிதத்தை ஹபீபு பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுக்கறாங்க. இப்ப கடிதத்தை முசைலமா கிட்ட ஹபீப் கொண்டு போகிறார். முசைலமா கடிதத்தை வாங்கி படிச்ச உடனே ரொம்ப கோபம் வந்துருது அவனுக்கு. பொதுவாகவே அந்த காலத்துல ஒரு தார்மீக பண்பாடு என்னன்னா, கடிதம் எழுதியவர்கள் மீது கோபம் இருந்தாலும் கூட கடிதத்தை கொண்டு வந்தவங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா முசைலமாவுக்கு வந்த கோபத்தினால கடிதத்தை தூக்கி போட்டுட்டு ஹபீப கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறார், முகமது அல்லாஹ்வினுடைய இறை தூதர், இதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா? ஆம், அவர் அல்லாஹ்வினுடைய இறை தூதர், அதற்கு நான் சாட்சி கூறுகிறேன், நான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர், அதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா? நீ சொன்னது என் காதுகளில் விழவில்லை அப்படின்னு ஹபீப் பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மறுபடியும் அதே கேள்வி முசைலமா கேட்கிறான், முகமது அல்லாஹ்வினுடைய இறை தூதர், அதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா? ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர், அதற்கு நான் சாட்சி கூறுகிறேன், நான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர், அதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா? நீ சொன்னது என் காதுகளில் விழவில்லை. மறுபடியும் அதே பதில ஹபீப் சொல்லுகிறார், உன்கிட்ட வாயில பேசினா சரியா வராது, உன்கிட்ட நீ வாள் தான் பேசணும் சொல்லி வாளை எடுத்து அவரோட தோள்பட்டையில வைக்கிறார். தோள்பட்டையில அறுப்பதற்காக வச்சுட்டே அதே கேள்வியை கேட்கிறார்,
முகமது அல்லாஹ்வினுடைய இறை தூதர் அதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா ஆம் அவர் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் அதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் நான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் சாட்சி கூறுகிறாயா நீர் சொன்னது என் காதுகளில் விழவில்லை என்று ஹபீப் சொன்ன உடனே அவருடைய வலது கையை முசைலமா வெட்டிறான் இடது கையிலே வைத்து விட்டு வாளை வச்சிட்டு அதே கேள்வி கேட்கப்படுகிறது அதே பதில் நீ சொன்னது என் காதுகளில் விழவில்லை இடது கை வெட்டப்படுகிறது வலது கால் இடது கால் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அதே கேள்வியை கேட்டு கேட்டு முசைலமா வெட்டிட்டே வரும் இப்ப கடைசியா கத்தி நெஞ்சில இருக்கு இதயத்துக்கிட்ட வச்சு அதே கேள்வி கேட்கப்படுகிறது முகமது அல்லாஹ்வினுடைய இறை தூதர் அதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா ஆம் அவர்தான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் அதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் நான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் அதற்கு நீ சாட்சி கூறுகிறாயா நீ சொன்னது என் காதுகளில் விழவில்லை அவ்வளவுதான் முடிஞ்சது ஹபீப் இருதயத்தில் கத்திய வச்சு கிழிச்சு கொன்னுறாங்க அவர் ஷஹீதாகி விடுகிறார் இந்த செய்தி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய காதிற்கு போகிறது உங்களுடைய மகன் ஷஹீதாகி விட்டான் நம்ம கிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியாம என் பிள்ளை அனுப்பிச்சு வச்சுட்டேனே இப்படி அவன் ஷஹீதாவான்னு சொன்னா அனுப்பிச்சு வச்சிருக்க மாட்டேனே இப்படி அநியாயமா ஒரே ஒரு பிள்ளையை இப்படி நான் பழி கொடுத்துட்டேன்னு சொல்லி புலம்பி இருப்போம் ஆனா உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்திருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் எப்பொழுது கடிதத்தை முசைலமாவிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லா கூப்பிட்டாங்களோ அப்பவே எனக்கு தெரியும் என் பையன் திருப்பி வரமாட்டான்னு எனக்கும் என்னுடைய மகனுக்கும் வாய்க்கப்பட்ட இடம் அது சொர்க்கம் எனக்கு இதுல எந்த கவலையும் கிடையாது காலங்கள் உருண்டோடும் நிச்சயமா நானும் சொர்க்கத்திற்கு தான் போக போறேன் என்று உம்மு அம்மாரா ரலியல்லாஹு சொல்லி இருக்காங்க அதே போல காலங்கள் உருண்டோடியது நம்முடைய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார் அவரை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்துல என்ன நடக்குது முசைலமாவை எதிர்த்து போர் நடத்துறாங்க தன்னோட பையனை கொன்ன முசைலமாவை பழி தீக்கணுங்கிறதுக்காக போர்க்களத்துல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா போர்க்களத்திற்கு போகிறாங்க போர் நல்ல உம்மரமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு வாளும் ஒரே ஒரு ஈட்டியும் முசைலமாவை குறி வச்சுக்கிட்டு இருக்கு வாளை வயிற்று பகுதியில வச்சிருந்தவங்க உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா ஈட்டிய நெஞ்சு பகுதியில வச்சிருந்தது ஒரு நபித்தோழர் ஒரு செகண்ட்ல அவங்க குத்தின உடனே வேறு இல்லாத மரம் போல முசைலமா கீழே விழுகிறான் ஏற்கனவே உஹது போர்க்களத்துல காயம் பட்டதுனால வலது தோள்பட்டையில பெரிய அடி இந்த போர்க்களத்துல முசைலமாவை கொன்றதற்கு பிறகு தன்னுடைய வலது கையை முழுமையாக உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா முழுமையாக வலது கையை இழந்துடுறாங்க ஒரு பெண் தானே ஒரு கை இல்லாம எப்படி ஊருக்குள்ள நடக்க முடியும் எல்லாரும் கேலி செய்வாங்க இல்லையா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா அதனால உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அந்த போர்க்களத்திற்கு பிறகு வீட்டை விட்டு அவங்க வெளியிலேயே வரல வீட்டுக்குள்ளேயே ரொம்ப காலமாக வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலமும் முடிஞ்சிருது அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு மிம்பர் படிக்கட்டுகள்ல நின்னு இத சொல்றாங்க இந்த கூட்டத்துல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க தூரத்துல இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உம்மு அம்மாரா சத்தம் போடுறாங்க அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்கிறாங்க ஏன் அம்மாராவே நீங்க வெளியிலேயே வரதில்ல என்ன ஆச்சு உங்களுக்கு கை இல்லை அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வெளியில வராம இருக்கீங்களா உங்களை எல்லாரும் ஏளனம் செய்வாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வெளியில வராம இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லட்டுமா உம்மு அம்மாராவே எல்லாரும் நல்லா கவனிங்க உம்மு அம்மாராவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் உம்மு அம்மாராவே நீங்கள் கவனமாக கேளுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உங்கள் உடலில் உள்ள ஒரு உறுப்பு அது சொர்க்கத்திற்கு போய்விட்டது
என்று உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், அந்த பள்ளிவாசலில் இருந்த எல்லோரும் அல்லாஹ் அக்பர் என்கின்ற தக்பீர் முழக்கம் செய்யறாங்க.